பிக்பாஸ் நிகழ்ச்சின்னாவே பரபரப்புக்கும் சர்ச்சைக்கும் பஞ்சமே இருக்காது. அதுலேயும் பிக்பாஸ் அல்டிமேட் நிகழ்ச்சி வந்து 24 மணி நேரமும் ஒளிபரப்பப்படுறதால இந்த நிகழ்ச்சி பல சர்ச்சைகளை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கு. போட்டியாளர்கள் சிலர் நெருக்கமாக இருப்பது பார்க்குற ரசிகர்களை முகம் சுளிக்க வைப்பதா ரசிகர்கள் கருத்து தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. மேலும் சில நாட்களுக்கு முன்னாடி இந்த போட்டியிலிருந்து வனிதா விலகுனது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திச்சு. இப்படி பல சர்ச்சைகளுக்கு நடுவில் தான் இந்த பிக்பாஸ் அல்டிமேட் நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பிக்பாஸ் அல்டிமேட் நிகழ்ச்சியில் நம்ம எஸ்டிஆரை வேற உள்ளே இழுத்து போட்டாங்க. பிக்பாஸ் அல்டிமேட் நிகழ்ச்சியிலையும் ஒவ்வொரு வாரமும் எலிமினேஷன் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் கடந்த வாரம் நடிகர் சிம்பு தொகுத்து வழங்குகிற முதல் எபிசோடு, அதனால் அந்த வாரம் எலிமினேஷன் நடக்கலை. இந்த நிலையில் இப்போ வந்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த வாரம் தாடி பாலாஜியும் ஸ்னேகனும் தான் குறைவான வாக்குகளை பெற்றிருக்காங்க. அதனால் இவங்க ரெண்டு பேர்த்தில் யாராச்சும் ஒருத்தர் தான் வெளியே போகிறாங்க அப்படின்ற தகவல் தான் இப்போதைக்கு வெளியாகி இருக்கு. போன வாரம் நம்ம எஸ்டிஆரோட முதல் எபிசோட் ரொம்பவே கலகலப்பாக போச்சு. அதுவும் இல்லாமல் போட்டியாளர்கள்கிட்ட அவ்வளவு ஒரு பாசமாக நடந்துக்கிட்டாரு நம்ம எஸ்டிஆர். இந்த வாரம் கண்டிப்பாக எலிமினேஷன் உண்டு, பொறுத்திருந்து பார்க்கலாம்.